டெல்லியை தொடர்ந்து தமிழகத்தில் இன்று மற்றும் நாளை 9 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை காரணமாக எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பதை இந்த குறிப்பிடியாக தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவின் வட மாநிலங்களான டெல்லி, ஹிமாச்சல பிரதேசத்தில் வரலாறு காணாத அளவில் கனமழை பெய்து வரும் சூழலில் வட தமிழக கடலோர பகுதிகளில் மேலிடவும் வளிமண்டலம் மேலுக்க சுழற்சியின் காரணமாக இன்று தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா, இந்நிலையில் இன்று முதல் தமிழகத்தில் அடுத்த 7 தினங்களுக்கு வானிலை முன்னறிவிப்பினை சென்னை வானிலை ஆய்வு மையம் செந்தாமரை கண்ணன் வெளியிட்டுள்ளார். அவற்றில் குறிப்பிடத்தக்கது, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடி மிரடக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. அதனைத் தொடர்ந்து 11 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் இடி மிரடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துக்கு பொதுவாக வரும் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மிரடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 22 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மிரடன் கூடிய முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26-27 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். மேலும் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியில் மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்னும் இதுவரைக்கும் எந்த மாவட்டம் விடுமுறை இல்லை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் மற்றும் பள்ளிக் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டு வருவதால் அந்தந்த தாலுகாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில மணித்துறையில் எந்த மாவட்டங்களில் விடுமுறை என்பது அறிவிக்கப்படும். அதை அறிவித்த உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்வதற்கு கீழே இருக்க சிறப்பு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்த அனைவருக்கும்